ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் கங்கைகொண்ட சோழபுரம் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமையப்பெற்றிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மன்னன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதுதான் இந்த கங்கைகொண்ட சோழபுரம் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் மூலவராக பிரகதீஸ்வரர் வீற்றிருக்கிறாரு. அம்மன் பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த திருக்கோவில் கங்கைகொண்ட சோழபுரம் திருக்கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் மன்னர் இதை கட்டும் பொழுது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு தான் பெயர் சூட்டியிருக்கிறாரு. இங்கு இருக்கக்கூடிய லிங்கத்தின் உயரம் 13.5 அடி, சுற்றளவு 60 அடி. தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் உள்ள கோவில் இந்த கோவில்தான். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள லிங்கம் உரல் வடிவத்திலும் ஆணின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அதேபோல இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள லிங்கம் உடுக்கை வடிவத்திலும் பெண்ணின் அம்சமாகவும் பார்க்கப்படுது. இங்கு இருக்கக்கூடிய நந்தியும் தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட மிகப்பெரிய நந்தியாகும். இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது. இந்த நந்தியானது மூலஸ்தானத்திலிருந்து 200 மீட்டர் இடைவெளியில் அமைஞ்சிருக்கு. தினமுமே பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளியானது கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது இங்கு உள்ள ஒரு மிக சிறப்பு அம்சமாகும். கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் கருவறையில் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுப்பதாகவும் அதேபோல குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை கொடுப்பதாகவும் அங்குள்ள குருக்கள் குறிப்பிடுறாங்க. இங்குள்ள பெரிய நாயகி அம்மன் பெயருக்கு ஏற்றாற்போல் 9.5 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறாங்க. தன் தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் கட்டிய கோவிலைப் போலவே கங்கைகொண்ட சோழபுரத்திலும் பெரிய கோவிலை கட்டிய ராஜேந்திர சோழன் லிங்கத்தையும் நந்தியையும் பெரிய கோவிலைப் போலவே பெரிதாக பிரதிஷ்டை செய்தான். தஞ்சாவூரைப் போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகம் என்றும் பெயர் சூட்டினார். இக்கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கை நீரை தலையில் சுமந்து கொண்டு வர செய்து அந்த கங்கை நீரால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போல மன்னர் ராஜேந்திர சோழன் 1000 பொற்குடங்களில் கங்கை நீரை கொண்டு வந்து கும்பாபிஷேகத்திற்கு அன்று லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அபிஷேகம் செய்த கும்பாபிஷேக கங்கை நீரை கோயிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடியச் செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்ததாகவும் கூறப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்று சிம்மக்கிணறு என்று கூறுகிறோம். கோவிலுக்கு மன்னர் ராஜேந்திர சோழன் வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்பே சிவனை தரிசனம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. கோபுர கலசத்தின் நிழலானது தரையில் விழுவது கிடையாது என்பது இந்த கோவிலின் மற்றொரு அதிசயமாகும். கோவிலின் உள்ளே அமையப்பெற்றுள்ள நவகிரக மண்டபமானது மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் தனித்துவம் படைத்தது ஆகும். நவகிரகமானது இந்த உலகை சுற்றி வருவதனால் அதை யாருமே சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவகிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டப அமைப்பு அமையப்பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. ஆதலால் பக்தர்கள் இங்கு நவகிரக மண்டபத்தை சுற்றி வர இயலாது. இங்குள்ள நவகிரகம் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. சூரியனுக்குரிய எந்திர வடிவில் 8 கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு 7 குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார். தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான். தேரில் உள்ள 10 கடையாணிகளும் கந்தர்வர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இங்குள்ள துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஆவாள். 9 வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள்பாலிக்கிறாள். இத்தகைய அழகிய கோலத்தை மற்ற கோவில்களில் காண்பது மிகவும் அரிது என்றும் துர்கையை மங்கள சண்டி என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு,
பணியிட மாற்றம் போன்ற காரணங்களுக்காக துர்கையை இங்கு வணங்குவதாகவும் மக்கள் கூறுகிறார்கள். ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பிறகே சிவனை வணங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இதன் அடையாளமாகத்தான் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்னர்தான் சிவனை தரிசிக்க மக்கள் செல்கின்றனர். பற்பல சிறப்பு அம்சங்கள் நிறைய பெற்ற இந்த புராதன திருக்கோவிலை பற்றி தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.